கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு புத்துணர்ச்சியோடும் பெரும் வரவேற்புக்கு நடுவிலேயும் இன்று முதல் தொடங்கப்படுகின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று ஒரு அருமையான கருத்து உரு ஒன்று உண்டு. இங்கே எல்லா புகழும் நம் பெரியவருக்கே. இடைப்பட்ட இந்த கொரோனா காலத்திலே இந்த நிகழ்ச்சி சற்று தடைப்பட்டது. உலகமே ஸ்தம்பித்து நின்றுவிட்ட ஒரு காலகட்டம். இதற்கு முன்பு பல தடைகள், பலவிதமான இயற்கை உபாதைகள், பூகம்பம், சுனாமி, பெருமழை, புயல் என்று எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம் வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே சமயத்தில் ஒரு விஷயம் வந்து நம் தலைமுறை அநேகமாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருமே அந்த மட்டிலே ஒரு உலகை உலுக்கிய ஒரு விஷயத்தை பார்த்தவர்கள். அந்த உலகை உலுக்கிய ஒரு விஷயமாக ஒரு விஷக்கிருமி, ஒரு முள்ளுருண்டை கிருமி, COVID-19 என்றும் கொரோனா என்றும் அதற்கு ஒன்றுக்கு இரண்டு பெயர்கள். இந்த கிருமி நம்மையெல்லாம் முடக்கி வீட்டோடு அடைந்து கிடக்க செய்து ஸ்தம்பிக்க வைத்து விட்டது என்று சொன்னால் மிக இல்லை. அதே சமயம் இது எத்தனைக்கத்தனை செயலற்று போகச் செய்ததோ, ஸ்தம்பிக்க வைத்ததோ, அத்தனைக்கத்தனை சிந்திக்கவும் வைத்தது, நம்மை வெகுவாக சிந்திக்க வைத்தது. ஓய்வு என்றால் என்னவென்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஓய்வை வாரி வழங்கி அவர்கள் ஒரு குடையின் கீழ் மனைவி, மக்கள், பிள்ளை, பேரன், பேத்தி என்று அவர்களுக்கு நடுவிலே அமர்ந்து வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள அவர்களை அது தூண்டியது, தயார்படுத்தியது. அடுத்து எதனால் இப்படி ஆனது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு நாம் வாழ்கின்ற விதம் நமக்குத்தான் வாழ தெரியவில்லை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்தால் அது இப்படிப்பட்ட கிருமிகளிடம்தான் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நமக்கு அது எதையெல்லாம் உணர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் உணர்த்தியது. ஆம், இது உண்ணக்கூடாத ஒரு உணவு. அந்த நமக்கு அது உண்ணக்கூடாத உணவு, ஆனால் எல்லோருக்கும் அப்படியா என்றால் இல்லை. அந்த வகையில் ஒரு உணவு பண்டத்திலே இருந்து தான் இந்த கிருமி பிறந்து ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசிக்கொண்டிருக்கின்ற வரையிலேயும் அது முற்றாக நம்மை விட்டு சென்று விட்டதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் அது அடக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அம்மட்டிலே இந்த உலகத்துக்கே நம்முடைய பாரத தேசம் ஒரு பெரும் முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இந்த கிருமியால் மிக குறைந்த அளவு பாதிப்பை சந்தித்த ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய பாரத தேசம். நாமும் நம்முடைய அரசும் இந்த கிருமியை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி அதிலே ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறோம். இங்கே கொரோனாவால் சில இழப்புகள்,
தொழில் இழப்புகள், பொருளாதார இழப்புகள், உயிரிழப்புகள் என்று இங்கேயும் ஒரு பட்டியல் உண்டு. ஆனால் உலக நாடுகளை ஒப்பிடும் பொழுது, அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நான் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன் என்று பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நமக்கெல்லாம் வந்தது ஒன்றுமே இல்லை. குறிப்பாக அன்றாடம் காய்ச்சிகள், ஏழை பாழைகள், இன்றைக்கு உழைத்தால்தான் சோறு என்கின்ற நிலையில் இருக்கின்றவர்களை இந்த கொரோனாவால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனுக்கோ, அல்லது ஒரு ஆட்டோ டிரைவருக்கோ, அல்லது ஒரு பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடக்கிறவருக்கோ, அல்லது ஒரு விறகு வெட்டிக்கோ, அல்லது ஒரு மண் அள்ளுகின்றவருக்கோ, அல்லது ஒரு வீடு கட்டுகின்றவருக்கோ, அல்லது ஒரு தச்சனுக்கோ இதனால் ஒரு பெரிய பாதிப்பு வந்தது, அவர்கள் முடங்கினார்கள், வாழ்க்கை அழிந்தது என்று நான் கேள்விப்படவில்லை. எங்காவது விதிவிலக்காக ஒன்று இரண்டு உதாரணங்கள் இருக்கலாம். கடின உழைப்பு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லுவார்கள், அந்த வகையில் நல்ல உடல் கட்டும் எதிர்ப்பு சக்தியும் பாரத தேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு மிகுதி என்பதை இந்த கிருமி மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு உணர்த்திவிட்டோம். அந்த வகையில் நாம் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் ஆகிவிட்டோம். அப்படிப்பட்ட இந்த கொரோனா உறவுகளுடைய அருமையை நமக்கு புரிய வைத்திருக்கிறது, சுகாதாரத்தினுடைய அருமையை நமக்கு புரிய வைத்திருக்கிறது, எப்படி வாழ்ந்தால் நல்லது என்பதை நமக்கு புரிய வைத்திருக்கிறது, இயற்கை எத்தனை பெரியது என்பதையும் அது புரிய வைத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே வாகன ஓட்டங்கள் இல்லாமல் போனதினாலே பெட்ரோலிய புகை என்பதற்கே இடமில்லாமல் போய், அது ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, மாசக்கணக்கிலே சாலைகள் எல்லாம் அப்படியே கிடக்கின்ற நிலை, போக்குவரத்து இல்லாத நிலை, தார்ச்சாலையிலே கூட புல் முளைக்கின்ற அளவிற்கு ஒரு போக்குவரத்து அற்றுப்போன ஒரு நிலை. அதனாலே வானம் ஒட்டடை அடிக்கப்பட்டது போல தூய்மையாகி, ஓசோன் படலமும் தானாக சரியாகி, நல்ல மழையும் பெய்து, இன்றைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி தழும்புகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையையும் நாம் இந்த கொரோனாவால் அடைந்திருக்கிறோம். இது கொரோனாவினுடைய ஒரு எதிரொலி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த இக்கட்டான ஒரு கொடிய கொரோனா காலகட்டத்திலே அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி விடாமல் தொடர்ந்தது. என்னுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தேன். ஆனால் ஒரு கட்டத்திலே அதற்கும் தடை ஏற்பட்டது. அந்த தடையெல்லாம் உடைந்து இந்த 1ஆம் தேதி முதல் நாம் திரும்பவும் இந்த புதுயுகம் தொலைக்காட்சியிலே பழைய, இதை தொடர்ந்து நேசித்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்காகவும், புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண இருக்கின்ற அன்பர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு விட்டது. பெரியவருடைய கருணையினாலே, பெரியவருடைய அருளினாலே இனி இது தங்குத்தடை இன்றி ஒரு ஆற்று வெள்ளம் எப்படி அழகாக பாய்ந்து சென்று கடலில் சங்கமிக்குமோ அதுபோல இது இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாள் தவறாமல் இனி உங்களை அடையும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு கருத்துருக்குள்ளே நான் நுழைகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்திலே பெரியவர் இருந்திருந்தால் நமக்கு எப்படி வழிகாட்டி இருப்பார், இந்த காலகட்டத்தை வெல்வதற்கு எதிர்கொள்வதற்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பார் என்கின்ற ஒரு கேள்வி. இப்படி ஒரு காலகட்டம் அவர் வாழ்ந்த காலத்திலே வந்ததா, ஒரு கிருமி தாக்கம் அதனாலே ஸ்தம்பிப்பு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அப்பொழுது ஏதாவது சொல்லியிருக்கிறாரா போன்ற கேள்விகளெல்லாம் இவ்வேளையில் எனக்குள்ளே எழும்பிற்று. அதற்கு எனக்கு சில விடைகளும் கிடைத்தன. அந்த விடைகள் என்ன, அவை நமக்கு சொல்லப்போகின்ற செய்தி என்ன என்பதையெல்லாம் இனி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவருடைய குரல் மூலமாக, பெரியவருடைய அவர் மூலமாக நான் வந்து இங்கே வந்து அவருடைய கருத்தை எடுத்து வைக்கின்ற ஒரு கருவிதானே ஒழிய மற்றது எல்லாமே ஒவ்வொரு சொல்லுக்கும் சொந்தக்காரர் அவர்தான். ஆகினாலே அவரை வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். நான் இதற்கு முன்பு கேட்ட அத்தனை கேள்விகளுக்குமான விடையோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். காஞ்சி நகர் உரையும்
காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.